Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து நாட்டுக்கோழி ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து சுடு சாதத்தோட வெச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு அப்புறம் அதோட ப்ரோசிஜர் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டிஷ் எல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதோட வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம ஒரு வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். அந்த பேஸ்ட் வந்து இந்த கிரேவியோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அளவோடு மென்ஷன் பண்ணுறேன், அதில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சைஸ் வந்து 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு முழு கோழி தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 800 கிராம் வந்துருக்கு. இது வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து பெப்பர், இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கறியை. அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா சோக் ஆனதும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க, ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், அப்புறம் மராட்டி மொக்கு, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுனா பட்டை, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, தனியா, கசகசா, இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணி எடுத்து போகிறோம். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இல்லை 4 புளிக்கரண்டி வந்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப டிலே ஆகுது, அதனால் நீங்கள் வந்து நல்லா புளிக்கரண்டியில் வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து எல்லா வெங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து ப்ரௌனாக வர வரைக்கும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது ஆறிட்டு இருக்கும், அதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதோட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மற்ற கிரேவிக்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருக்கு, பார்க்கவே நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிரேவி வந்து ரொம்ப நல்லா வரும் இது மாதிரி வதங்கும் போது. இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வந்து நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணால் போதும் இந்த ஸ்டேஜில். ஏன்னா நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையானது வந்து நம்ம வந்து அதை வந்து ஊற வைக்கும் போதே வந்து எல்லாமே ஆட் பண்ணதுனால இங்கே கிரேவிக்கு தேவையானது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா சிக்கனையும் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நம்ம விசில் வச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா சிக்கனோட வந்து நல்லா கூட்ட வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ண தேவையில்லை கிரேவிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 6 to 7 விசில் வந்து நான் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக நாட்டுக்கோழி செய்யும் போது எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆகிடும்.
கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க சூப்பரா வந்திருக்கு டிஷ் நமக்கு. கடைசியா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கு அப்புறம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து டிஷ் வந்து ஃபினிஷ் ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சீ யூ, டேக் கேர், பை பை.